என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷன் செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுக்குங்க. சம்பந்தி, இப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காலசாரமா இருக்கும், போட்டுக்குங்க. எத்தனை வயசாவது? 48. நான் உங்க வயச கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயச கேட்க. அதுல பாதி 24. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல, லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்கா ஸ்பெஷலா பிடிச்சு வந்திருக்கேன், போட்டுக்கங்க. அது உங்க பொண்ணு தானே சம்பந்தி? அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கற முக்கியத்துவத்தை வீட்டுல இருக்கிற அந்த வாடி போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல கால்னா கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டான், யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அத அவ வாயிலேந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி? இது தூக்கி எறியற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 பவுண்டு. அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி, எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரம்மா. சட்டச்சா, நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? நான் புருஷன் இல்லாதவன். அதனால என்னம்மா, நானும் பொண்டாட்டி இல்லாதவன். ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல் முதல்ல என் பொண்ண நான் தானே வாழ்த்தினேன். நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? ராசி இல்லாதவன். எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா, உன் ஆசிதான் முக்கியம். நான் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? நான் வாழ்த்தினா அது பலிக்காது. ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படின்னு முதல் முதல்ல யார் உன்ன வாழ்த்தினாங்க? எங்க அப்பா. அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் போட்டாரா? இன்னைக்கு அதே வாயால என் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிருஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிருஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிருஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே, நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார், அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அப்ப நான் வருத்தப்பட்டா பரவாயில்லங்கிறியம்மா. நான் என் பொண்ண கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது. சமந்தியம்மா, நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ண கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வந்தா தானே. என்ன சம்பந்தி, அவ எப்படி நடந்துகிட்டா? நான் சொன்ன மாதிரி தானே? இல்ல, என் பொண்ண வர சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் பண்ண.
சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி, கொஞ்சம் வாமா. இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பா, உன் நாத்தனார்மா, அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கி வாமா. வாமா என் பின்னாடி. இதுதாமா உன் நாத்தனார், இதுதான் என் பொண்ணு. ஆசீர்வாதம் வைக்கமா. போமா. ரொம்ப நன்றிம்மா, அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன். சம்பந்தே, வாய் நம்ம நம்ம இருக்குது. அந்த கும்பகோண வெத்தலையை இப்ப போடலாமா? சம்பந்தி, வாங்க போடலாம். சம்பந்தி, நான் கட்டித்தர்றேன். இல்ல சம்பந்தி, நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ, நான் கட்டித்தரேன். இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரமாட்ட, நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டு இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி, இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயா, இந்த அருக்கு மாய வரும். நீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம், நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் வந்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீஞ்சலமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாய வரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கின ஒண்ணு போர் அடிக்க போகுது, அடுத்த பஸ் புடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா, எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க? அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க, அதையும் வர சொல்லுங்க, அதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி? காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா 9:30 தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தமா கோயிலுக்கு போயிருக்க? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது? நான் கொடுக்கறேனே. எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே? டைப் ரைட்டிங் ஷார்ட்ஹேண்ட் கிளாஸ் போறியான்னு கேட்ட, வேணான்னு சொல்லிட்டா. தையல் மிஷின் வாங்கி தரேன், தையல் கத்துக்க. 4 வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது, புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறா. இதே கும்பகோணத்துல 3 சபா இருக்குமாமா. 3லயும் நான் மெம்பர். டிராமா டிக்கெட் வரும், சினிமா டிக்கெட் வரும், டான்ஸ் டிக்கெட் வரும். அவளுக்குதான் நான் முதல்ல கொண்டு வந்து தருவேன். போனா தானே அக்கா ரொம்ப பிடிவாத காரியம் மாமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல அக்கா தான் வச்சிருக்காங்க. வாக்கா போலாம், பொழுது போவோம். அக்கா வரவே மாட்டாங்க சார். சோ, பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் போயிட்டு வர்றதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க? வாழ்க்கை இல்ல, தலைவிதி. அந்த கும்பேஸ்வரர் எழுதிட்டான், அதை யாரால மாத்த முடியும்? கரெக்ட், கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும்? அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி. நமஸ்காரம்மா. அம்மா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறதுதான் சம்பந்தி முறை, அதான் சொல்லிட்டு போக வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா, எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, பார்த்துமா. பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா?
என்ன சொல்றாங்க இவங்க? என்னமா தெரியாத மாதிரி கேக்குற? சொந்த வீடு கட்டணுமா? அந்த கற்பக விருட்ச மரத்துல செங்கல வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும். குழந்தை பிறக்கலையா தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா பத்தாவது மாசத்துல ஓ வீட்டிலேயே தொட்டிலாடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும். இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட். நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற? ஒரு தொட்டில் கொடுங்க. வீட்டுல தான் என்னால தொட்டில் கட்ட முடியல. கோயில்லையாவது நான் தொட்டில் கட்டலாம்ல. ரஷ்மி சம்பந்திக்கிட்டே லெட்டர் வந்திருக்கு. நீங்க இங்கதான் கூட்டிட்டு வர போறீங்க தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இங்க வந்ததுல என்ன தப்பு? நாம வசதியானவங்களும் இல்ல வயசானவங்களும் இல்ல. நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. துர்கா என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க அனாதைனா குழந்தைங்களே இல்லாத புருஷன் பொண்டாட்டியும் அனாததான். அந்த விஷயத்துல உள்ள இருக்கிற குழந்தைங்கள மாதிரி நாமளும் அனாததான். அனாதைய அனாதைங்க பார்க்க வர்றதுக்கு வயசானவங்களா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஒரு ஜாங்கிரி மிக்சர் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி படைச்சவங்களா இருக்க வேண்டிய கட்டாயமும் இல்ல. நான் நேத்தே பணத்தை கொடுத்துட்டேன். எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. பா போலாம். துர்கா பிளீஸ். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். இன்னைக்கு ஒரு நாளும் சண்டை போடாம இருக்குமே. நமக்குள்ள இந்த கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ஹலோ கீதா, எப்படி இருக்க? ஆ, பை த பை, மீட் மை வைஃப் சரஸ்வதி. சரசு, எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதிச்சுன்னு சொன்ன இல்ல, இவ தான். என்ன கீதா அப்படி பாக்குற? எனக்கும் என் வைஃப்க்கு நடுவுல எந்த ரகசியமும் கிடையாது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷன்கிட்ட முன்னாடியே எனக்கு லவ் லெட்டர் எழுதின விஷயத்த சொல்லிடு. இல்லைன்னா பின்னாடி அனாவசியமா எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால்? யூ மீன் அமீர் மஹால்? ஆமா சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்துல இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். ஆ சரசோ, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்ல, தஞ்சாவூர் ஜில்லா. சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. போலாமா?
அம்மா சௌக்கியமா ஒன்னத்தம்மா சௌக்கியமானு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமானு கேட்டமா? நேரில் பார்த்தா விசாரிக்கிறீங்க, நீங்க போட்ட லெட்டர்ல என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிக்கன்னு சொன்னாங்க, என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது, நீ சின்ன சின்ன விஷயத்த கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல உன்ன நான் சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனச எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா, சௌக்கியமா? சௌக்கியமாமா. மாமா, போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்ன, இப்ப மாமாங்கிறேன், நெருங்கித்தான் வரேன் போல இருக்கு. நான் உன்ன விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமானு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா. சௌக்கியமா? நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு எங்க அம்மா வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க, இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துலதான் வயிறு விளக்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்ற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி, சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி, தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வர நான் வேலையை விட மாட்டேன். சரி, அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ, அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா அவங்க முன்னாடி வயிற்று தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி, அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க செக்அப் பண்ணீங்க, உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா, ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா. என்ன யாரும் 9 நினைச்சிட கூடாது இல்லையா, அதுக்கு தான் டாக்டர் செக்அப் பண்ணேன். குழந்தை பெற்றுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போமா? குழந்தை ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? அம்மா, ஐயா, சார், ஹலோ, யாரு குழந்தைய வச்சது? யார் தான் நீ? யாரு டாமா, யாரு டியா? எப்படி வந்தது? கதை தந்தனா
சுரர் துணை, இந்த குழந்தை உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை. சுமாரடி, ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு. தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன். சம்பந்தே, எப்படி இருக்கீங்க? வாங்க. அடே டே 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 டே, ஏது இது குழந்தை? மூக்கு மொழியும் பார்த்தா உங்கள மாதிரி இருக்கு. அடே டே, என்னது இது? சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. சம்பந்தி, காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது, கூடவே இந்த லெட்டர் இருந்தது. யார் குழந்தை, என்ன லெட்டர், ஒண்ணுமே தெரியலையே. நம்ம வீட்டு விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். உள்ள போய் பேசலாம் வாங்க. இத பாருங்க, நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில வர முடியாது, வரவும் கூடாது. நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது, நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி, தூக்கலதான் பொங்கி ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல முடியல. என்ன பொண்ண கொடுத்திருக்கிறேனே, இந்த வீட்டு மான அவமானங்கள்ல எனக்கும் பங்கு இருக்க. இந்த வீட்டுல யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறாங்க நல்லா தெரியுது. ஒரு அஞ்சு நிமிஷம் அவகாசம் தரேன், தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க. ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன், அது உனக்கும் எனக்கும் தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன். யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும். எனக்கு உடம்பு முழுக்க காது, எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துடும். வசந்தா, உனக்கு பிரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம், அத நீயே சொல்லிருக்கிற. அவங்களுக்கு அக்காதங்கச்சிகளும் எக்கச்சக்கம், அதையும் நீயே சொல்லிருக்கிற. மனசு அலபோயிர வயசு, அதை நானே புரிஞ்சுக்கிட்டேன். உடற்பயிற்சி கழகம் அங்க எங்கன்னு போறேன். எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? நீயே சொல்லிடுப்பா. ஐயோ, நான் பெண்ண கொடுத்த சம்பந்தி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உன்னை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம என் பொண்ணு கிட்ட ஐ எம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு. உங்க பொண்டாட்டி ஐ எம் சாரி என் பொண்ணு சொன்ன. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக? ஒரு பெரிய விஷயத்த சொல்லாம மறைக்கவா? மாமா, ஐயோ, நான் பொண்ண கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். மிஸ்டர் சத்யமூர்த்தி,
கோவில்ல கற்பக விருட்ச மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அநாத ஆசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார். ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்மந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். சம்மந்தி, உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்மந்தி அம்மா, இந்த விஷயத்துல துப்பு துளக்கறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம், தயிர்காரி வரலாம், வேலைக்காரி வரலாம், பூக்காரி வரலாம், காய்கறிக்காரி வரலாம். அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா அனுசரணையா அக்கறையா வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? சம்பந்தி அம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பந்தி, அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க, அப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படை சொல்லாமா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுப்பாங்க, ஆனா குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பாணியிலேயே விசாரிப்பாங்க. அது எப்படின்னா உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்அப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. கொஞ்சம் கொஞ்சம் டேய், யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்கடா. நீங்களும் நல்லா யோசிங்க. சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா, இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சிட்டுமா? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன், இல்லையா? அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம இவனை கொண்டு போய் அனாதாசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலேயோ போட்ட அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன இருது? வேணாம் சார், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் நாலு சுகத்துக்குள்ளதான் இருக்கணும். ஓ, வாஸ்தவம் தான். ஒரு நல்ல ஐடியா. தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவசம் இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே. அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர் கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது. நான் ஊர் உலகத்துல நடக்கிறதத்தான் சொல்றேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது, அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது, கழுத்தளரிச்சும் கொல்லக்கூடாது. நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ வேற என்னதான் சார் வழி?